பியூர் வெஜிடேரியன். அவரோட சின்ன வயசுலயே அவருக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ் வந்திருக்கு. ஜிடி நாயுடு அக்ரிகல்ச்சர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல்ல எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் இந்தியால எலக்ட்ரிக் மோட்டாரை முத முதல்ல தயாரிச்சு காட்டினாரு. அவர் விவசாய குடும்பத்துல பிறந்தனால பேசிக்காவே அவர் ஒரு விவசாயி. விவசாயத்துல இருந்த சில ப்ராப்ளம்ஸ்க்கு இவர் யோசிச்சு சொல்யூஷன்களை கண்டுபிடிச்சிருக்காரு. பொதுவா சோளக்கதிர்கள்ல ஒரே ஒரு கிளை மட்டும்தான் இருக்கும். 13 கிளைகள் இருக்க ஒரு சோளக்கதிரை ஒரு உற்பத்தி பண்ணி காமிச்சாரு. வாழை மரத்தை கன்னால ஷூட் பண்ணி அதுக்குள்ள சில மாடிபிகேஷன் செயல்படுத்தி தென்னை மரம் உயரத்துக்கு வளர வச்சாரு. இத பார்த்த வெள்ளக்காரங்க அசந்தே போயிட்டாங்கன்னு சொல்லலாங்க. ஜெனடிக்கலி மாடிஃபைடு சயின்ஸ்க்கு ஜிடி நாயுடு தான் முன்னோடி. ஆரம்பத்துல விவசாயங்களை ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த இவரு அப்படியே மெக்கானிக்கலுக்கு மாறினாரு. ஸ்டேன்ஸ் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு வெள்ளக்காரர் தான் இவரோட ஃப்ரெண்டு. அவர் எப்பவுமே ஒரு மோட்டார் சைக்கிள்ல தான் வருவாரு. அந்த மோட்டார் சைக்கிளை பார்க்கும்போது ஜிடி நாயுடுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தது. அவர் விவசாயத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் அந்த வெள்ளக்காரர் கிட்ட கொடுத்து அந்த மோட்டார் பைக்க வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் மோட்டார் சைக்கிள் ஓட்டவே கத்துக்கிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா மோட்டார் சைக்கிள்ல இருக்க இன்ஜினியும் பிரிச்சு மட்ட கத்துக்கிட்டாரு. 1920ல ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சாரு. ஜிடி நாயுடு இந்த கம்பெனிக்கு யூனிவர்சல் மோட்டார் சர்வீஸ்னு பேர் வச்சாரு. முத முதல்ல பொள்ளாச்சி டு பழனிக்கு இவர் மட்டும்தான் பஸ் விட்டாரு. அதுக்கப்புறம் 300 பஸ்ஸுகள் ஓடுற அளவுக்கு இந்த கம்பெனி வளர்ந்துச்சு. இந்த கம்பெனியை பார்த்து பொறாமப்பட்ட பிரிட்டிஷ்காரவும் இந்த கம்பெனிக்கு பயங்கரமான டாக்ஸ போட்டாங்க. இதுக்கு மேல இந்த கம்பெனியை டாக்ஸ் கட்டி ரன் பண்ண முடியாதுன்னு நினைச்சாரு ஜிடி நாயுடு. அதனால ஜிடி நாயுடு அந்த கம்பெனியை மக்களுக்காக கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாருங்க. அன்னைக்கு வேல்யூல அந்த கம்பெனி 80 லட்சம் இருக்குங்க. அத ஃப்ரீயாவே கொடுத்தாருனா பாத்துக்கங்களே. உண்மையிலேயே ஜிடி நாயுடு கிரேட் தாங்க. அதுக்கப்புறம் ஜிடி நாயுடு இங்கிலாந்துல போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாரு. அங்க சில நாட்கள் செலவுக்கே காசு இல்லாம கூட சுத்தி இருக்காருங்க. சின்ன சின்ன வேலைகள் அதுக்கப்புறம் பல தொழில்கள் அங்கேயும் வளர ஆரம்பிச்சாருங்க. அங்கேயும் கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு இந்தியா கொஞ்சம் தொழில் நடத்த ஆரம்பிச்சாரு. அப்ப ஒரு எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் உற்பத்தி பண்ணாரு. அந்த காலத்துல ரேடியோ இந்தியால ரொம்பவே ஃபேமஸ்ங்க. அப்பயில ரேடியோஸ் இங்கிலாந்துல இருந்து தாங்க இம்போர்ட் பண்ணுவாங்க. காஸ்ட் ரொம்பவே அதிகம். அதனால பணக்காரங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். இத பார்த்த ஜிடி நாயுடு ஒரு ரேடியோ வாங்கி உள்ள எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தாரு. இந்தியால அவர் முத முதல்ல ஒரு ரேடியோவை தயாரிச்சாருங்க. வெறும் 70 ரூபாய்க்கு ரேடியோ விற்கலான்ட்டு முடிவு பண்ணாரு. இந்த இன்வென்ஷனுக்கு பிரிட்டிஷ்காரங்க காப்பிரைட் கொடுக்கல. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தடை யூஸ் பண்ணி தான் இவர் இந்த ரேடியோவை கண்டுபிடிச்சாரு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஜிடி நாயுடு ஒரு சூப்பரான போட்டோகிராஃபர். அவரோட கேமரால நேரு காந்தி போன்ற பல தலைவர்களை போட்டோ எடுத்திருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அயன் பாக்ஸ்ங்க. அதுக்கப்புறம் ஷேவிங் பண்ற ரேசர் பிளேடு கத்தரிக்கோல் இதெல்லாம் ஜிடி நாயுடு தான் கண்டுபிடிச்சாரு. பஸ்ல ஆட்டோ க்ளோசிங் டோர்ஸ் முத முதல்ல இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ரேடியேட்டர்ல பிரஷர் செக் பண்ற டிவைஸ் இவர் தான் உருவாக்குனாரு. ஆட்டோ டிக்கெட் பிரிண்டிங் மிஷினி இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இந்தியால முத முதல்ல பெட்ரோல் கார் இவர் தான் உற்பத்தி பண்ணி காமிச்சாரு. 2-சீட்டர் பெட்ரோல் இன்ஜினியும் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. சின்ன ஒரு ரஃபானியும் இவர் தாங்க கண்டுபிடிச்சாரு. தன்னோட பஸ்ல வர பேசஞ்சர்ஸ்க்கு டீ ஜூஸ் தான் கொடுத்தது இவர் மட்டும் தாங்க. ஜிடி நாயுடு பருத்தி வியாபாரம் கூட பண்ணியிருக்காருங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் இவ்வளவு பெரிய தொழில் நகரமா இருக்கிறதுக்கு இவர் தான் காரணம். கிரைண்டர் பிசினஸும் காட்டன் பிசினஸ் கொடி கட்டி பறக்கிறதுக்கு இவர் தான் பேக் போனா இருந்தாரு. முத முதல்ல இவர் தான் கோயம்புத்தூர்ல பாலிடெக்னிக்கையும் காலேஜஸையும் ஓபன் பண்ணி வச்சாரு. இவரோட பல இன்வென்ஷன்ஸும் ரிசர்ச்சர்ஸும் மக்களோட நல்லதுக்காக தான் இருந்தது. இவர் கண்டுபிடிச்ச பல இன்வென்ஷன்ஸ் அமெரிக்காக்காரங்க போட்டி போட்டு வாங்க ஆசைப்பட்டாங்க. ஒரு ஒரு கண்டுபிடிப்புக்கும் பல லட்சம் டாலர் விலை வச்சாங்க. மக்களுக்காக ஃப்ரீயா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாரு. மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாவும் பக்கம் மகத்தான சயின்டிஸ்டாவும் இருந்தவர் தான் ஜிடி நாயுடு. இவரோட கண்டுபிடிப்புகள் அரசாங்கத்தால மறைக்கப்பட்டது வேதனையான விஷயங்க. ஜிடி நாயுடு மட்டும் அப்பவே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருந்தாங்கன்னா நம்ம நாடு இன்னைக்கு கண்டிப்பா வல்லரசா மாறி இருக்குங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பயாவது கோயம்புத்தூர் வந்தீங்க ஜிடி நாயுடுவோட மியூசியத்துக்கு கண்டிப்பா போங்க. அங்க உங்களுக்கு பல ஆச்சரியங்கள் காத்துட்டு இருக்கு, அதுக்கு நான் கேரண்டிங்க. ஜிடி நாயுடு